வணக்கம். அந்தமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம சமைக்க தெரியாதவங்க கூட, புதுசாக பிகினர்ஸாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக நம்ம லஞ்ச் மெனு வந்து ரெடி பண்ணலாம் வாங்க. அதில் வந்து ரொம்ப ஈஸியானது இந்த தண்ணி சாம்பாருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தண்ணி சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கைப்பிடி பருப்பு போட்டு ரெண்டு பூண்டை போட்டு நல்லா குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன். குக்கர் வந்து ஒரு மூணு விசில் விட்டாலே இந்த துவரம்பருப்பு வெந்துருங்க வந்துட்டு. அடுத்து நம்ம எப்படி இதை சமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தண்ணி சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இது வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதே குக்கர்லேயே எண்ணெயை ஊற்றிட்டு கருவூர்த்தம்பருப்பு ஜீரகெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் நம்ம கிள்ளி வச்சுருக்க நாலு காஞ்ச மிளகாயை கிள்ளி போடுங்க. கிள்ளி போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இது கிள்ளி போட்ட சாம்பாருன்னு சொல்லுவாங்க இந்த சாம்பாருக்கு பேர். மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், ஒரு மாதிரி நல்ல வாசனை வரும் அந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். அடுத்து கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அந்த எண்ணெயில். இப்போது கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அதோட சிறிதளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போடணும். வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் போடலாம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டு நான் இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக போடணுங்க இதுக்கு. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து இதோட கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த சாம்பார் வைக்கணுங்க. இதுக்கு பேர் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க, தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க. வீட்டில் எதுவும் காய்கறி இல்லாதப்ப அவசரத்துக்கு உதவுறது டேஸ்டியான ருசியான தண்ணி சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் இது தாங்க. காஞ்ச மிளகா கிள்ளி போடுறதுனால இது கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை நம்ம இந்த வெங்காயம் வதங்கினதோடு நம்ம ஊற்றிக்கலாம். நல்ல மணமாக இருக்குங்க இந்த சாம்பார் வந்துட்டு. இது வந்து இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். நமக்கு தண்ணி சாம்பார் ரெடியான உடனே அடுத்து நம்ம புதினா துவையலும் ரசமும் நம்ம வைக்க போகிறோம். இந்த வேலையெல்லாம் சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான இது பிகினர்ஸ்க்கு. இது ரொம்ப இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது சீக்கிரம் கற்றுக்கிட்டு ஒரு மெனு இது வந்து ரெடி பண்ணி லஞ்சுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இந்த சாம்பார் வந்து திக்காக இருக்காது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். நல்லா ருசியாகவும் இருக்குங்க இந்த சாம்பார் வந்து. சாம்பார் பாருங்கள், கூட்டி வச்சாச்சு. டேஸ்டியான ருசியான தண்ணி சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதோட ஜீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், மிளகு ஒரு பத்து மிளகு, மூணு பல் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு காரத்துக்கு தேவைன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகாய் தேவையில்லை. காரம் வேணாம் அப்படின்னா காஞ்ச மிளகாய் தேவையில்லை. ஒரு ரெண்டு பல் இல்லை மூணு பல்லுக்கு பூண்டு போட்டுக்கலாம். சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்து ரசத்துக்கு சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கும்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி முதல்ல சிறிதளவு வெந்தயம் போடுவோம். அப்புறம் கருவேப்பிலை பருப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு நம்ம கூட்டி வச்சுருக்க அந்த ரசத்தை நம்ம இதோட சேர்க்கலாம்.
வெந்தயம் நல்லா செவந்து வரணுங்க. கடுகு நல்லா பொரியணும். அந்த சமயத்தில் பெருங்காயத்தூளை சேர்த்து நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு, என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, கொத்தமல்லி தழை இருந்தால் கொதிக்க வரும்போது நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து ரசத்தை இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க ரசம் தாளிப்பு. இப்போ கூட்டி வச்சுருக்க ரசத்தை ஊற்றி நம்ம கொதி வரும்போது இறக்கிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம புதினா துவையலுக்கு ரெடி பண்ணுவோம். புதினா துவையல் வந்து ரசம் வந்து இது நல்லா கமகமன்னு இருக்கும். கொதிக்க விட்டு தண்ணி சிறிதளவு சேர்த்து மூடி வச்சிடலாம். இறக்கி மூடி வச்சிடணும். அடுத்து புதினா துவையலுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. புதினா துவையலுக்கு புதினா தழை ஒரு கைப்பிடி உரிய வச்சுருக்கேன். தேங்காய் சிறிதளவு கீறி வச்சுருக்கேன். சிறிதளவு புளி, இஞ்சி, நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு நம்ம துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு சிறிதளவு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா உளுந்து செவந்து வரும் வரை நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்த பிறகு நம்ம புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி இவற்றை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கின பிறகு தேங்காவோட சேர்த்து மிக்சியில் அரைச்சி தேங்காய் புதினா துவையல் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி சேர்க்குறேன், பச்சை மிளகாய், புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணுங்க, இல்லைன்னா புதினா பச்சை வாசனை அடிச்சுக்கிட்டு நல்லா இருக்காது. நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கின பிறகு மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புதினா துவையல் ரெடி ஆயிரும். அந்த வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணுங்க. புதினா துவையல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோ புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு, தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடை வடித்து சாதம் பரிமாற வேண்டிதான். லஞ்சு மெனு ரெடி ஆயிடுச்சு. நீ பாருங்கள் துவையல் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடியாக இருக்குது, அடுத்து தண்ணி சாம்பார் அதுவும் ரெடியாக இருக்குது. இது ஒரு லஞ்சு மெனுக்கு ஈஸியான லஞ்சு மெனுங்க இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். தண்ணி சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஈஸியான சாப்பாட்டு மெனு லஞ்சு மெனு ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த அன்னமிட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.